ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் 5 டேஸ் கிராண்ட் துபாய் வெகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் தம்பி தியாகி தான். என் இனத்திற்காக, தன் மானத்திற்காக 31 ஆண்டுகளை, நெல்சன் மண்டேலா விட 27 ஆண்டு தான், 31 ஆண்டுகளை தன் இளமையை முழுக்க சிறைக்கு தொலைச்ச என் தம்பி தியாகி தான். மக்களுடைய உணர்வு தான் மாட்டுக்கறி திங்கிறது. ஆட்டுக்கறி மற்ற உயிரினங்களை கொண்டுதீங்களாமா? கோழி ஆடெல்லாம் சாப்பிடலாம், மீனெல்லாம் சாப்பிடலாம், மாடு சாப்பிடக்கூடாது. மாடு புனிதமானது. சரி, நான் ஏற்கிறேன். மாட்டுக்கறி நாங்கள் சாப்பிட்றதை விட்டுறோம், நீ ஏற்றுமதி செய்கிறத நீ பட்டுங்கிற. அமைச்சர் அதுக்கு வந்து பேசியிருந்தார், கர்நாடகா மாதிரிலாம் இங்கே கிடையாது, இங்கே பரதா போட்டுலாம் வந்து தேர்வெழுத விடலைன்னு நான் சான்றிருக்கு, நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், அப்புறம் நீங்கள் இங்கே இல்லைன்றீங்க. நான் சொல்லும்போது சிரிச்சிங்க. அவரே சொல்லிடுறார், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹே. யார் நம்மாலே சொல்லிடுறாரு. அண்ணாமலை உள்ள விடுவான், என்ன உள்ள விடுவானா? எனக்கு பாஸ்போர்ட் இருக்கா முதல்ல? அதை கொடு, நான் என்ன போகிறேன், என்னை விடுவானான்னு சொல்லு, போய் பார்க்குறேன். கச்சத்தீவை மீட்கணுங்கிறேன், அதை பேசுங்க. பேசுகிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை பேசக்கூடாது தம்பி, நான் தான் பேசணும், நீங்கள் செய்யணும். என்ன நாங்கள் பண்ணிட்டோம், என்ன பண்ணிட்டோம், ராஜீவ் மரணத்தையும் சொல்லிட்டு கூடாது. அதுக்கு பிறகு 31 ஆண்டு ஆயிருக்கு, ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்காரு. சொந்த நாட்டு மக்களின் படகை பறிச்சு வச்சுருக்கான், இவ்வளோ பெரிய நாடு, ஒரு சின்ன நாடே குறா திருப்பி இல்லை அப்படி சொல்ல முடியலையே. சுப்பிரமணிய சாமியேஸ்வரன் நான் தான் பறித்து வச்சுக்கிற சொன்னேன்னு பேட்டி கொடுக்குறாரு. திமுக வந்து பல்வேறு விஷயங்களில் பின்வாங்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் முன்னாடியே அதை குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த ஆதீனத்தில் வந்து இந்த பல்லாக்கு தூக்குறல் இருந்து பிரியாணி அந்த விஷயம் ஒரு இது கொண்டாடினாங்க, அதையும் வந்து பின்வாங்கினாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருந்தா கூட அவங்க வந்து இந்த அளவுக்கு சமரசம் செஞ்சு போகலன்னு தான் நினைக்கிறேன். அவங்க சில விஷயங்களை 7.5 விழுக்காடு வழக்கு தொடுத்து நமக்கு அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு இடம் ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது, இதெல்லாம் கூட துணிஞ்சு செஞ்சாருன்னு நினைக்கிறேன். அதையே வந்து ஐயா ஸ்டாலினும் மற்றவர்கள் வந்து அது அடிமை அரசு, அடிமை ஆட்சின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களை பார்க்கும் கொத்தடிமை ஆட்சியாக அரசாக தெரியுது. 7.5 மற்ற எல்லா கல்லூரிகள் எல்லாத்துக்குமே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது அதையும் நீங்கள் வரவேற்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இல்லை, தொடங்கியவர்கள் தொடங்கியது அவர், அவரை அவரை அந்த நேரத்தில் பாராட்டணும். அதை சரி, இப்போ நீங்கள் சரி பரவாயில்ல வாழ்த்தி விடுவோம், சரி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கள்ளக்குறிச்சியில் வந்து பரதா போட்டு வந்த தங்கச்சியை தேர்வெழுத விடலை, அதை நீங்கள் ஒன்றுமே பேசலை. 44,000 பிள்ளைகள் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா ஆட்சி, அதனால் அது தேர்வை எழுதலை, வெளியில் நிற்கிறாங்க பிள்ளைங்க. இப்போ நீங்கள் நம்ம பிள்ளைய வெளியிடு. இப்போ நான் என்ன கேட்டேன், ஓட்டு போட வாக்கு செலுத்த வரும்போது நம்ம பிள்ளை பரதாவோட வந்தால், பரதா போட்டு வந்தால் வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா, துணிவு இருக்கா? அமைச்சர் அதுக்கு வந்து பேசியிருந்தார், கர்நாடகா மாதிரிலாம் இங்கே கிடையாது, இங்கே பரதா போட்டுலாம் வந்து தேர்வெழுத விடலைன்னு நான் சான்றிருக்கு, நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், அப்புறம் நீங்கள் இங்கே இல்லைன்றீங்க. அந்த மாதிரி நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்தது எந்த விதமான நடந்துச்சா இல்லையா அதை மட்டும் பேசுங்க. சரி, இதை அந்த பள்ளி மேலே நடவடிக்கை இருக்குதா இல்லை ஏதாவது இருக்குதா அந்த ஆசிரியர் மேலே? ஒன்றும் இல்லையே. திருப்பி சங்கரநேத்து சங்கர நேத்தியால நினைக்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்தில் பரதா போட்டு வந்ததுனாலே அதை சேர்த்துக்கிறவே இல்லை, திருப்பி அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் இவங்க எதையுமே கண்டுக்கிறது இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வந்து நம்ம என்ன கேட்குறோம், சிலுவை நெஞ்சிக்கிட்டு தேர்வெழுத வரலாம், பூணூல் போட்டுக்கிட்டு தேர்வெழுத வரலாம், ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு வரலாம், நெத்தியில் திருநீர் குங்குமம் வச்சுக்கிட்டு வரலாம், கயிறு பல அடையாளங்களை குறிக்கிற கயிறை கட்டிட்டு வரலாம். ஆனால் பரதா மட்டும் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஃபாசிசமாக இருக்குது. அப்போ அது வந்து அது மட்டும் மத அடையாளம், இதெல்லாம் என்ன அடையாளம்னா இதுக்கு பதிலே கிடையாது. மாட்டு பிரியாணி அது நான் உணவுங்கிறது என் உரிமை, ஒரு மதம் சார்ந்திருக்கிறது, ஒரு வழிபாடு என்பது, உடை அணிவது என்பது என்னுடைய உரிமை, தனிப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய உரிமை. அதில் வந்து போய் தலையிடுவது என்பது எப்படி ஏற்படையதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எனக்கான உணவை உறுதி செய்யாமல் நீ இதைத்தான் சாப்பிடணும்னு நீ எப்படி சொல்லுவ? மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிச்ச ஒரு பின்வாங்கல் அப்படி நீங்கள் பார்க்கலையா? அது என்ன உணர்வு? நீங்கள் விரும்பி செய்கிறாங்க, நான் விரும்பி சாப்பிட்றேன். மக்களுடைய உணர்வு தான் மாட்டுக்கறி திங்கிறது. ஆட்டுக்கறி மற்ற உயிரினங்களை கொண்டுதீங்களாமா? கோழி ஆடெல்லாம் சாப்பிடலாம், மீனெல்லாம் சாப்பிடலாம், மாடு சாப்பிடக்கூடாது, மாடு புனிதமானது. சரி, நான் ஏற்கிறேன். மாட்டுக்கறி நாங்கள் சாப்பிட்றத விட்டுறோம், நீ ஏற்றுமதி செய்கிறத நீ பட்டுங்கிறேன். ஏற்றுமதி யார் செய்கிறா? கவர்மெண்ட்டு. 4 முதலாளி செய்கிறான், அதில் 1 முதலாளி தான் இஸ்லாமிய, 3 முதலாளி பிராமணர்கள். அதுக்கு பேர் ட்ரெடிஷன் மீட்டு. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்கிற உலகத்தில் மாட்டுக்கறி பீஃப் அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா, ரெண்டாவது நாடு பிரேசிலு. நல்லா விளங்கிக்கணும், அந்நிய செலவணி அதிகமாக ஈட்டுற நாடு மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இந்தியா ஈட்டுது, அந்நிய செலவணி அதிக வருவாய். நான் சொல்லும்போது சிரிச்சிங்க. அவரே சொல்லிடுறாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹே. யார் நம்மாலே சொல்லிடுறாரு. அப்போல்லாம் நீங்கள் நீங்கள் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் பட்டியலிடுங்க, எல்லாம் இஸ்லாமிய நாடு, கிறித்தவ நாடு.
அவனுக்கு மாட்டுக்கறியை ஊட்டி விட்டு அவன் கொடுக்குற காசில் வாழ்ந்துருக்கு, நீ வெக்கப்படு, தற்கொலை பண்ணி செத்துப்போ, இங்கே இருக்கிற கிறித்தவ இஸ்லாமியெல்லாம் நீ அடிச்சிடணும், அவன் கேவலப்படுத்திடணும், நாங்கள் இந்து. அப்போ மாடை கொல்லாத மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யாதேன்னு நீ முதல்ல போராடணும். ரெண்டாவது அந்த கறியை விற்று வர்ற காசு என் நாட்டுக்கு வேணாம்னு நீ போராடணும். இது ரெண்டையும் விட்டுட்டு நான் வந்து பிரியாணி சாப்பிட்றதுல வந்து தடைனா அப்போ வெறுப்பெருமா வராதா சொல்லுங்க. நீ சொல்லு, ஊரானு கூட்டி விட உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வருவியா நீனு, என்ன உன் தர்மம்? இந்த கேள்வி வந்து நீங்கள் ரெண்டு கட்சிக்கு வைக்கிறீங்களா, திமுகவுக்கு மட்டும் வைக்கிறீங்களா? பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் தான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா சொல்லலாம், நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அவர் மாவட்ட ஆட்சியர் செஞ்சிட்டானு? ஆட்சியரை தூக்கி தள்ள வேண்டியதானே, போட வேண்டியதானே? அறிக்கை கொடுத்தோடனே நான் வந்து சண்டை போடுறேன், அது அப்படி எப்படி நீங்கள் கேட்க வேண்டியதானேன்னு. உடனே மழை காரணமாக அந்த விரு அதை வந்து தள்ளி வைக்கிறோம்ட்டீங்க, அந்த நிகழ்ச்சிக்கே தடையை போட்டு நிறுத்திட்டீங்க. பிஜேபின்னு கோட்பாடு அது, அதுக்கு எதிர்கோட்பாடு தான் எங்கள் கோட்பாடுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை தடுத்துருக்கணும்ல. ரெண்டாவது, இப்போ நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி எடுக்கிறது, ஏழு கல்லூரியில் எடுத்துகிட்டு எட்டாவது கல்லூரியில் ஐயா நிதியமைச்சர் அதில் இருந்ததுனால அது தெரிய வந்துடுது. உடனே நீங்கள் அந்த முதல்வரை வந்து பணி நீக்க, தற்காலிக பணி நீக்க மாதிரி செய்கிறீங்க, ஒரு காத்திருப்பு ஒரு வைக்கிறீங்க, திருப்பி ரெண்டே நாளில் அவரை பணியை மாற்றிடுறீங்க. தவறை உணர்ந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. எந்த தவறு? முதல்வர் மேலே தவறு கிடையாது, மாணவர்கள் தான் அந்த தவறு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. முதல்வருக்கு தெரியாமல் மாணவர்கள் எப்படி? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. ஆன்லைன்லேருந்து நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவங்க படிச்சுட்டாங்க, அது மாணவர்கள் மீது தான் தவறு. அவங்களும் பேட்டியெலாம் கொடுத்துருந்தாங்க, மாணவர்களும் கூட கொடுக்க வைக்க முடியும்ல. இப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, தம்பி விக்னேஷை வந்து காவல் நிலையத்தில் வச்சு அடித்து கொண்டு போகிறாங்க. ஆனால் முதல்வர் சட்டசபையில் படிக்கும்போது உணவு கொடுத்தார்கள், அவர் வாந்தி எடுத்தார், பிறகு மயங்கி விழுந்து இறந்து போயிட்டார்ன்னு தான் படிச்சிருக்காரு. ஆனால் உடற்குற ஆய்வில் வந்து வெளியில் வரும்போது 13 இடங்களில் பெருங்காயம்பட்டு அடித்து கொண்டதுன்னு வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதையும் முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையிலே பேசுகிறார் இரண்டாவது முறை. என்னென்ன? அதேமே, அதாவது 13 இடங்களில் வந்து காயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் சட்டசபையிலே பதிவு பண்ணுறாரு. அப்போ முதல்ல சொல்கிறது சரியா, இப்போ சொல்கிறது சரியா, இல்லை அது தவறாக அவங்க கொடுத்த அறிக்கையே நான் அப்படியே படிச்சுட்டேன் அது தவறுதான்னு சொல்லணும். அது மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு பிரின்ஸிபல் இருக்கேன், நான் முதல்வர் இருக்கேன்னா மாணவர்களை வந்து நீங்கள் இதை மாதிரி பேசுங்கன்னா பேசுவேன். சரி, அதை போய் நீங்கள் கருத்தை எடுத்துக்கிட முடியாது, அதுதான் அது. பேரறிவாளனுடைய விடுதலை உங்களை வந்து சந்திச்சிருந்தார், என்ன பேசிக்கிட்டீங்க? ஒன்றும் பேசலை. நாங்கள் என்ன, எங்களை எல்லாம் தெரிஞ்சது தானே. அந்த வழக்கில் இது பண்ணும்போது என் தம்பியை வந்து எங்கள் மாமா வந்து காளிமுத்து மாமா வந்து எங்கள் சின்ன மாமாவுக்கு சொல்லி இவர் பத்திரமா பார்த்துக்கணும், ஒரு மாதமோ எங்கள் சின்ன மாமா வந்து இவரை பாதுகாத்து வச்சுருந்தார் அப்போது. ஆமாம், அதனால் எங்கள் என் மனைவி குடும்பத்து மேலே அவனுக்கு ஒரு பெரிய பாசம். அப்புறம் ரெண்டாவது, நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரே தாயின் வயிற்றில் பிறக்கலை வழியே ரொம்ப பாசமான அண்ணன் தம்பியேன். அப்போ அதில் என் தம்பி வெளியில் வரணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் இது, எல்லாரையும் வெளியில் எடுத்துடணும்னா அதில் குறிப்பாக. அப்புறம் ஒரு வந்து நான் சொன்னேன், என்னடா என்னையேண்டா இப்போ அப்புறம் வாடா சொன்னேன், நாங்கள் இல்லை அப்புறம் வர்றது எல்லாரையும் பார்த்துட்டேன், அண்ணனை பார்க்க போட செல்லாம் இருக்காது, மற்றவங்களுக்கு பார்த்து சொன்ன போயிட்டு இருந்தோம். சரி வாடான்னு வந்தான், வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் இதில் குறித்தான் எல்லாமே தெரியுமே எங்களுக்கு வழக்கு நடந்தது. அப்புறம் ரெண்டு நாள் விட்டு நான் கொஞ்சம் ஆறுதலாக வரேன், வந்து வீட்டில் நம்ம இருப்போம் சாப்பிட்டு விட்டு போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டோம். இப்போ இதுதான், அதை நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டம்னு. ஆனால் என்ன, என் தம்பியை நினச்சி நான் பெருமை அடைவேன்னா, அவன் வந்து சிறையில் போயிட்டோம், சிறைக்குள்ளே இருந்துட்டோம் அவ்வளோதான்னு முடங்காமல் அவனே இந்த பேட்டில் உங்க இதில் தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். தாத்தா இருந்ததுக்கு பாட்டி இருந்ததுக்கு போல தங்கச்சிகள் இருந்து அதெல்லாம் ஒரு துயரம் தோய்ந்த வாழ்க்கை அவனுக்கு. அதில் வந்து ஒரு இளைஞன் 19 வயசில் உள்ளே போனவன் தற்சோர் அடையாமல் அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு போரா உள்ளுக்குள்ளேருந்தே போராடிட்டான், ஒரு அறைக்குள்ளேருந்தே போராடி சட்டம் படித்தான், சட்டம் படித்தான் இசை கற்றுக்கிட்டான், எல்லாமே இது பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, எதையும் ஒரு தேடல்லே இருப்பான். ரெண்டாவது, இந்த இது வந்து சட்ட வல்லுநர்களையெல்லாம் தன்னை பார்க்கறது, கடிதம் எழுதி கேட்டுக்கிறது, நுணுக்கங்களையெல்லாம் அறிஞ்சிக்கிறது. அதுக்கப்புறம் அவனே தான் இந்த குழுவை அமைச்சான், தம்பி பிரபு பாரி இவங்களை வச்சு டெல்லியில் ஒரு குழு அமைச்சு வழக்குகளை வந்து இவனே தான் வழக்கறிஞருக்கு யோசனை சொல்லுவான். பிரபுலாம் மனு போட்டு பார்த்தான்னா, இப்படி பண்ணலாம் தம்பி, தம்பி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், பாருங்கள் இந்த வழக்கு சான்றாக இருக்குது, இந்த வழக்கு மாதிரியாக இருக்குது, நம்மகிட்ட பேசும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும். ஆமாம், அப்போது அந்த மாதிரி அதை இது பண்ணி தன்னுடைய விடுதலையை தானே பெற்றுக்கொண்டாங்கிறதான் சத்தியமான உண்மை. அது வந்து இப்போ நாங்கள் வந்து பெற்று கொடுத்துட்டோம், நாங்கள் கரு அதெல்லாம்
சரி எடுத்து காரணம் சிரித்தோம். என்னடா அவரு என்னடா அப்போ சத்தமாக சிரிப்பான், நானும் சிரிப்பேன். சரி கொண்டாடிட்டு போங்க, எங்களுக்கு வேண்டியது விடுதலை, அவ்வளோதானே. அவனே பெற்றுக்கிட்டான். நிரபராதி கிடையாது அவர். 31 ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்தார். அவருடைய உடல்நிலை மற்ற எல்லாம் நன்னடத்தை இதெல்லாம் வச்சு தான் வந்து விடுதலை அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்பில் கொடுக்குறாங்க. இங்கேயும் பலரும் வந்து பேசுகிறாங்க. அது சொல்ல வேண்டியதானே. காங்கிரஸ் பேசுகிறாங்க, பாஜகவும் அதே கருத்து தான். அது சொல்ல வேண்டியதானே. சரி, பாபர் மசீதி இடிப்பில் வந்த தீர்ப்பை இவங்க எப்படி சொல்கிறாங்க? இங்கே ராமர் கோயில் இருந்ததுக்கான தொல்பொருள் ஆராய்ச்சி சான்றோ இல்லை வரலாற்று சான்றோ இல்லை, அப்படிதானே சொல்லியிருக்குது. பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை அப்படின்னு இதை நம்பிக்கையின் அடிப்பில் தீர்ப்பு சொல்கிற நீ, முத்தலாக்க என் நம்பிக்கை தானே, அதை ஏன் சட்டத்தின் அடிப்பில் தீர்ப்பு சொன்ன, அதை எப்படி பார்த்தா, இதை எப்படி பார்த்தா? சரி, குஜராத்து கலவரம், குஜராத்து கலவரத்தில் வந்து பல மாதங்கள் கலவரம் நடக்குது, பல்லாயிரக்கணக்கான மக்கள், இஸ்லாமிய மக்கள் கொல்லப்படுறாங்க. நாட்டின் முதல்வர் ஐயா நரேந்திர மோடி. அப்போ வந்து தீர்ப்பு எப்படி வருது அப்படின்னா, அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் இந்த கலவரத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வருது. நாட்டின் முதல்வருக்கே தெரியாமல் பல மாதங்கள் கலவரம் நடந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு எரிய நெருப்பில் வயிறு கீறி குழந்தையை தூக்கி போட்டதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி முதல்வருக்கு தெரியாமே நடந்துருதா, நடந்துருதா? அப்போ சொந்த மாநிலத்துக்குள்ளே சொந்த மாநில மக்களை அகதி முகாமில் வச்சது யார்? இதெல்லாம் முதல்வருக்கு சம்மந்தமே இல்லாமல் நடந்துருதா? அப்போ ஒரு தீர்ப்பு வந்துச்சு. இந்த கலவரத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதை எப்படி பார்த்தீங்க? சிறப்பு புலனாய்வு பிரிவு இல்லை, நிரபராதிகள் எல்லாம் சொல்லி தான் விடு, அவங்க குற்றமற்றவர்கள், அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு விடுதலை. அதை எப்படி பார்த்தீங்க? சரி, விசாரித்த தியாகராஜனே சொல்கிறாரு, அவர் வந்து அறிவு சொன்னார், இந்த இந்த மின்கலத்தை நான் வாங்கும்போது எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு. இப்போ வரைக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்குது, இந்த வெடிகுண்டு எங்கு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு. இந்த வெடிகுண்டு தயாரிக்க இந்த பேட்டரி, இந்த மின்கலம் தான் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது நிரூபிக்க முடியுமா? இத்தனை ஆண்டுகளை நிரூபிக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வாதமாக இருக்கும். ஆமாம், அதை விட்டுட்டு நீங்கள் அவன் நிரபராதின்னு நான் சொல்கிறேன், இல்லை அவர் என்ன பெரிய தியாகியா அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது வெறுப்பாக்குறதா இருக்குதா இல்லையா? இந்த என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் தம்பி தியாகி தான். என் இனத்திற்காக, தன் மானத்திற்காக 31 ஆண்டுகளை, நெல்சன் மண்டேலா விட 27 ஆண்டு தான், 31 ஆண்டுகளை தன் இளமையை முழுக்க சிறைக்குள்ள தொலைச்ச என் தம்பி தியாகி தான். அப்புறம் அதில் என்ன இருக்குது? நீங்கள் அதே காலகட்டத்தில் வேலூர் சிலையெல்லாம் இருந்திருந்தீங்க. 6 மாதம் இருந்திருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இருந்தங்காட்டி தான் இவங்க இருந்ததெல்லாம் வெளியே தெரிஞ்சு, சிறையில் இருந்தது தெரிஞ்சு அப்படிங்கிறீங்க. அதையும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அது விமர்சிக்கிறவனுக்கு என்ன இருக்குது? எதை விமர்சிக்கணும்? மனச்சான்றோட பேசணும்ல. என் தம்பியில் சொல்லுங்கள், நான் போகிற வரைக்கும், அதுவும் நான் கூட வழியில் வந்து நன்றி சொன்னேன் ஐயா கருணாநிதி கூட. நல்ல வேலை என்னை புழலில் தான் அடைச்சார், திருப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க அவசரமாக, வண்டியில் ஏற்றுனாங்க, திருப்பி பறக்க பறக்க கூட்டிகிட்டு எங்கேடா கொண்டு போகிறாங்கன்னு. அப்புறம் வேலூரில் ஒண்டி அடைச்ச பிறகு தான் அங்கே இப்போ நான் வந்து என்னை பார்க்க மனு போட்டு வர்ற வர்றவங்கெல்லாம் அவரை பார்த்து அப்போ வெளியில் அப்படி வருது. நான் வந்து என்னை பார்க்குறதுக்கும் அது தம்பியில் பாருங்கள், மனு போடுங்க, அவங்களுக்கும் சேர்த்து போடுங்கன்னு சொல்லிடுவேன் நான். சொல்லும்போது அவங்க இப்போ சரி நேன்னு போட்டு பார்க்கும்போது தான் அது வெளியில் வருது, அந்த செய்தியே வருது. அப்போ அது அதை ஒத்துக்கிறதுக்கு இருக்கிற உண்மையை நம்ம பேசணும். அதுதான் வந்தது. அதனால தான் நான் வேலூர்லேயே போய் 7 விடுதலையே இன விடுதலைன்னு ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு நான் பேசினேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நீங்கள் விமர்சிக்கணும்னு சில பேர் விருப்பம், விமர்சிங்க, அவ்வளோதானே. அது போய் என்ன இருக்குது? பெரியவர்கள் வெளியே வந்தோடனே முதல்வர் அவர்களை போய் பார்த்துருந்தார். அது வந்து கடுமையாக வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக இருந்துச்சு. ஒரு கொலை குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தவர் வந்து ஒரு முதல்வரை பார்க்கலாமா, ஒரு கட்டி அணைக்கலாமா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் எல்லோரும் பேசியிருந்தாங்க. அதாவது தேசிய ஊடகங்கள் எல்லாருமே வந்து ராஜீவ் கில்லர் அப்படிங்கிறதெல்லாமே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கல, அது வந்து ஒரு மரபு தான், நாட்டினுடைய ஒரு முதன்மை அமைச்சர். நான் அது எங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லை இதெல்லாம் இருக்குல்ல, ஆனாலும் ஒரு மரபு அந்த நாட்டை ஆள்ற முதல்வரை போய் சந்தித்து அதுக்கு சொல்லணும்னு இருக்குது. ஏன்னா இப்போ அவர் தான் விடுதலை செய்யணும். இப்போ அவரை போய் பார்க்குறதுல என்ன தவறு இருக்குது? நாட்டின் உயர்ந்த நீதி சொல்லுது அவரை விடுதலை செய்யுங்கன்னு, அதை மதித்து அவர் கேட்குறாரு, அவ்வளோதான். அதில் போய் அவர் மேலே குறை சொல்லி என்ன முதல்வர் பார்த்துட்டாருன்னு சொல்லி கட்சி தலைவர்கள் பார்க்குறதுங்கிறது வேறு, ஒரு முதல்வர் வந்து ஒரு இந்த குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தவர் வந்து பார்க்குறது வேறு, கட்டியணைக்கிறது வேறு அப்படிங்கிறது குறிப்பிட்ட. குற்றவாளியாக அவர் இருக்கும்போது மனு போட்டு போய் அவர் பார்த்தாரு, சிறைகளை இருக்கும்போது பார்த்தாருன்னா நீங்கள் சொல்கிறது சரி. விடுதலைன்னு சொன்ன பிறகு தானே அவர் சந்திக்கிறார் முதல்வர், அதில் என்ன குற்றம் இருக்குது? அதில் என்ன இருக்குது? இது ஒரு
மானோட பற்றற்ற சமூகமாக இருக்குதுங்கிறது தான் இதில் எல்லாம் தோணுது. இது எப்படி பேசிட்டுருக்கிறது அவ்வளோ சரியா இல்லையே, தவறான ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம்மா, அவசியமற்று பேசுகிறாங்க, அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல்னு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பிஜேபி பேசுங்க, காங்கிரஸ் பேசுங்க, இந்த திமுக அதிமுக துணை இல்லாமல் தனிச்சு நில்லுங்க, என்னை மாதிரி நில்லுங்க. நீங்கள் ராஜீவ்காந்தியை நாங்கள் கொன்னுட்டோம், ராஜீவ்காந்தி மனித புனிதர், நாங்கள் அவர் அப்படிப்பட்ட தலைவருங்கிறீங்களா, அதையே பேசுங்க. நான் நீங்கள் என்னை கொன்னுட்டோங்கிறீங்களா, நான் என் தலைவனையே பேசுகிறேன், நான் என் தலைவனை பற்றி பேசுகிறேன், எங்களை எது பேசுகிறேன், நீங்களும் தனிச்சு நில்லுங்க. அவர் இருக்கார்ல நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறவரும், அவர் பெரிய தலைவரை வச்சுருக்கிறாங்க, அவங்க வந்து பெரிய கட்சி, அவங்க பெரிய கோட்பாடு பண்ணு. நீ உன் மதத்தை பேசு, மதத்தினால் வர்ற நன்மையில் பேசு, நீ பேசு. வேறு மூணு பேரும் தனிச்சு நிற்போம், என்னை தனியாக விடாதீங்க, எனக்கு கம்பெனி கொடுங்க, நீங்கள் ஒரு பக்கம், நீ ஒரு மூணு பேரும் தனிச்சு நிற்போம், எவன் வெல்றான்னு பார்ப்போம். அதை விட்டுவிட்டு சும்மா வந்து எங்களை வந்து கொண்டுட்டாங்க, கண்ணுட்டாங்க, அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டாருன்னு கிடைச்சா அவர் கூட போய் நிற்பேன், இல்லை நீ இவர் கூட போய் நிற்பேன். அதானே, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் பேசுகிறீங்க? இத்தனை ஆண்டு காலங்களாக இலங்கை தமிழர் பிரச்சனைகள்லாம் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறீங்க, அது வந்து ஒரு முக்கியத்துவமான விஷயமாக கொண்டு போகிறீங்க. அண்ணாமலை அவர்கள் இப்போ தான் வர்றார், வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை தலைவராக. அவர் வந்து இலங்கை தமிழர்கள் அந்த இடத்துக்கே போயெல்லாம் சந்திச்சிருக்காரு, பல்வேறு உதவிகள் பண்ணியிருக்காரு. சீமான் என்ன பண்ணார் அப்படிங்கிற கேள்வி எழுது. எங்கே போய் இந்த பிரச்சனை, இந்த இலங்கை பொருளாதார பிரச்சனை, இந்த காலகட்டங்களில் பல்வேறு உதவிகளை வந்து அண்ணாமலை பண்ணுறாரு. அண்ணாமலை நேரடியாக அங்கே போய் பண்ணார் அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது சொல்லிக்கிற வேண்டியதானே, சொல்லிக்கிற வேண்டியதான். அண்ணாமலை உள்ள விடுவான், என்ன உள்ள விடுவானா, எனக்கு பாஸ்போர்ட் இருக்கா முதல்ல, அதை கொடுன்னு அவன் என்ன போகிறேன், என்ன விடுவானான்னு சொல்லி போய் பார்க்குறேன். நீதிமன்றத்தில் இருக்கவங்களோட பாஸ்போர்ட் அதெல்லாம் இல்லை, இவங்க ஏதாவது சொல்லுவாங்க. நான் வந்து அண்ணாமலைகிட்ட என்ன கேட்குறேன்னா, அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முருகனை தொடும்போது எனக்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குது. இளைஞர்களுக்கு இந்த தேசிய இன அரசியலில், ஒரு தமிழ் தேசிய இன அரசியலில், அப்போ இவங்க வந்து நுழையிறதுக்கு பெரிய தடை. நீங்கள் ரெண்டு விழுக்காடு வச்சு, நான் இப்போ ஏழு விழுக்காடு வச்சுருக்கேன். தனிச்சு நின்னீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் அதுவும் வர மாட்டீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னன்னா, முருகனை நான் தொடும்போது இத்தனை வருஷம் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்து எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, நான் இயக்கம் தொடங்கி எவ்வளோ காலம் இருந்தது, நான் முருகனையும் வேலையும் தூக்கின பிறகு நீங்கள் முருகனையும் வேலையும் தூக்குறீங்க. அப்புறம் என்ன செய்கிறாரு, மூதாதைகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இதுவரைக்கும் இந்த கட்சிகள் செய்யாத, இன்றைக்கி திருவிக்காவுக்கோ அல்லது மறைமலடிகளுக்கோ, தீரன் சின்னமலைக்கோ, பூலித்தேவனுக்கோ, மருதுபாண்டியருக்கோ, பாட்டி வேலுநாச்சியாருக்கோ, அழகுமுத்துக்கோனுக்கோ, சுந்தரலிங்கத்துக்கோ, இந்த பண்டாரவன்னியன் அல்லது இந்த பெரும்பிடுகு முத்திரையருக்கு, இவ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து நினைவை போற்றுவோம், வீரவணவன் போடுறோம். திரும்ப திரும்ப எங்கள் பாட்டங்க வாவுசி இந்த மாதிரியான தலைவர்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அது வந்து சுவர் ஒட்டி 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 மக்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே வரோம். அதை தொடுறான், கண்ணகி பெருவிழாங்கிறான், திருமுருக பெருவிழான்றான், தீரன் சின்னமலைக்கு பேசுகிறான், பாட்டி வேலுநாச்சியாருக்கு பேசுகிறானோ, நீங்கள் மெதுவாக வேலுநாச்சியாரை கை வைக்கிறீங்க, அப்புறம் அதை தொடுறீங்க. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறீங்க, ஈழ பிரச்சனையில் அவன் உயிர் போட அதை கொண்டுகிட்டே போயிடான், நீங்கள் போய் தலையிடுறீங்க. நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, கச்சத்தீவை மீட்கணுங்கிறேன், அதை பேசுங்க. பேசுகிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை பேசக்கூடாது தம்பி, நான் தான் பேசணும், நீங்கள் செய்யணும், செய்யறதுக்கான வேலைகளை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ, எட்டு வருஷமாக பண்ணாமல் இந்த அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போது பட்ட போறீங்களா? அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் வந்தாங்க. சரி, அவரோட அந்த இலங்கை பயணத்தில் இருங்க, இலங்கை பயணத்தில் போய் நீங்கள் வீடு கட்டி கொடுங்க, தெருவில் சீட்டை போட்டு அந்த தகரத்தை போட்டு என் பிள்ளைய தூங்கியிருக்குன்னு நாங்கள் படுக்குது அப்படின்னு சொல்கிறோம். வீடு கட்டி கொடுக்குறதுல சிக்கல் இருக்குங்கிறான், இருக்குன்றாரு. வீடு கட்டி கொடுக்குறதுல சிக்கல் இருக்குன்னா அப்புறம் நாடு அடைஞ்சு கொடுக்குறதுல சிக்கல் இருக்காதா? இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வீடு கட்டி கொடுத்தோம் அப்படின்னு மோடி சென்னையிலேயே பேசுகிறாரு, இலங்கை தமிழர்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. எங்கள் மக்களை சொல்ல சொல்லுங்கள், அவர் கட்டி கொடுத்தாருன்ட்டு. சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு போகிறதானே தம்பி, நீங்கள் இவங்க என்ன எங்கள் மக்களையாவது போய் சந்திச்சாரானது கேளுங்க. அங்கே போனார்ல ஒரு தடவையாவது என் மக்களை பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு என்னை கூட்டிப்போங்க, அந்த மக்களை சந்திக்க பேசினாரா? சும்மா பேசிக்கிறதான் இது அரசியல். தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது திருக்குள்ள ரெண்டை படித்து வச்சுக்கணும், தமிழ் மூத்த மொழின்னு பேசிக்கணும், அதெல்லாம் எழுதி கொடுக்குறத பேசுகிறது தானே தம்பி. நீங்கள் ஒன்றுமே எங்களுக்கு செய்ய வேணாங்கிறோம். இந்திய அரசு, அது ஐயா மோடி அரசு, யார் அரசோ, விடுதலை போராட்ட வீரர்கள் அது போராளிகளின் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்குங்க. நான் வேண்டி கேட்டுக்கிறது அதுதான், தடையை நீக்குங்க. எதுவுமே எங்களுக்கு செய்வேனா நாங்கள் பார்த்துக்குறோம், அது செய்யலையே. தமிழ்நாடு அரசுக்கும் நான் வைக்கிற கோரிக்கை, நீங்கள் ஒன்றுமே செய்வேனா, கியூ பிரான்ச்னு ஒன்று உருவாக்குனது, சிறப்பு முகாம்னு ஒன்று அமைச்சது உங்கள் அப்பா தான், ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அது கியூ பிரான்ச்னு ஒன்றும், இந்த சிறப்பு முகாமும் ஈழத் தமிழ் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று.
இது ரெண்டையும் இவ்வளவு துயரத்தை தாங்கியிருக்கிற மனத்துக்கு நீங்கள் நல்லது செய்ய நினச்சா இது ரெண்டையும் களைச்சி விட்டுருந்தேங்கிற சிறப்பு முகாம்ங்கிற சித்திரவத முகாமை மூடுங்க. இப்போ கூட பல பேர் வந்து சாகர வர உண்ணாவிரதம் இருக்கேன் பாருங்க, பார்த்துருப்பீங்க செய்தி, அது எனக்கே தாமதமாக தான் வருது, நான் அறிக்கை கொடுக்குறேன், நீங்கள் அதை மூடுங்க, கியூபிராஞ்சை களைச்சி விடுங்க, அவ்வளோதானே. இப்போ ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக வச்சுருக்கோம், என்ன பாதுகாப்பு, என்ன நாங்கள் பண்ணிட்டோம், என்ன பண்ணிட்டோம், ராஜீவ் மரணத்தையும் சொல்லிட்டு கூடாது, அதுக்கு பிறகு 31 ஆண்டு ஆயிருக்கு, ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்கா சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க, ஏதாவது செஞ்சிருக்கா சொல்லுங்க. நீங்கள் அப்படி என்ன பாதுகாப்பு, இப்போ இந்திரா காந்தியினுடைய படுகொலை மரணம் எதனால நிகழுது, நீங்கள் பொற்கோயிலுக்குள்ளே இராணுவத்தை அனுப்பி தாக்குதல் நடத்தினால அதுக்கு எதிர்வினையாக வருது, நீங்கள் அமைதிப்படைங்கிற ஒரு அநியாயப்படை அனுப்பி அங்கே மக்களை கொன்னதுனால ஒரு எதிர்வினை வருது. உயர்ந்த நீதியே என்ன சொல்லுது, நாட்டை டெரரிசம்ங்கிறது, இது செல்ஃப் ரிவெஞ்சுன்னு தான் சொல்லுது, பாதிக்கப்பட்ட பெண்ணும் பழி வாங்கியிருக்கான்னு தான் நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது. நீங்கள் எப்படி இப்படி ஒரு இயக்கத்தை தடை விதித்து அதை பழி சுமத்தி டெரரிஸ்ட் மூமெண்ட்டுன்ட்டு ஒரு இனத்தையே அழித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போவே அண்ணாமலை அவர்கள் கூட எங்கள் தலைவர் வந்து மகாத்மான்னு சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க தம்பி நல்லா இருக்குது, அதை உங்கள் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் சொல்ல சொல்லுங்கன்னு கூட நான் சொன்னேன். அந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க, அது அவருக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு, கட்சியை எடுத்துக்கணும்ல, எச் ராஜாயா சொல்லுவாரா, சுப்பிரமணிய சாமி ஐயா சொல்லுவாரா, நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி சொல்லுவாரா. அது இலங்கை தமிழர் விஷயத்தை வந்து பாஜக இப்போ எங்கள் தமிழகத்தில் அழகாக வந்து அரசியல் படுத்துன்னு நினைக்கிறீங்களா, இவ்வளோ ஆண்டுகள் பண்ண முடியாது தம்பி, எப்போ அங்கே போய் மீனவர்களை சந்திக்கிறாரு, மீனவர்களை நீங்கள் என்ன சொல்லுங்க, மீனவர் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேணை நீக்குங்க அப்புறம் பேசுங்க, நல்லா செய்யுதுன்னு சொல்லலாம். நீங்கள் மீனவரை சந்தித்து என்ன பண்ண போகிறீங்க, 850 மீனவனை செத்துருக்கான், இங்கே பிரிச்சோ செத்ததுக்கு, அங்கே ராஜகிரண் செத்ததுக்கு, உங்கள் நீங்கள் கட்சிக்காரங்க ஒரு சின்ன இரங்கல் கூட செய்யலை, நாங்கள் தான் போய் கத்தி எழுதும் பாஜக வந்ததுக்கப்புறம் எப்போங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க எல்லாரும். பாஜக பிரிச்சோவும் இந்த ராஜகிரண் யார் ஆட்சியில் செத்தான், அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ இறப்புங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நான் அந்த இறப்பு கூட வரல, படகை பறிமுதல் செஞ்சு வச்சுக்கிறது இல்லை, அரசோட மேகி ஏலம் விடுதில்ல, அதை தடுக்க முடியல ஒன்றால, ஓ நாட்டு மீனவனுடைய படகை பறித்து வச்சுக்கிறது, நீ அவனுக்கு போர்க்கப்பல் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, சொந்த நாட்டு மக்களின் படகை பறித்து வச்சுருக்கான், இவ்வளோ பெரிய நாடு ஒரு சின்ன நாடே குறா திருப்பி பிள்ளை அப்படி சொல்ல முடியலையே. சுப்பிரமணிய சாமி ஈஸ்வரன் நான் தான் பறித்து வச்சுக்கிற சொன்னேன்னு பேட்டி கொடுக்குறாரு. அப்புறம் உங்களை நீங்கள் இங்கே மீனவர்களை சந்திச்சேன்னா சந்திக்காமல் இருந்தேன்னா எத்தனை 1000 பேர் உள்ளே இருக்கான், நீங்கள் நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செய்கிறீங்க, நல்ல இணக்கத்தின் அடிப்படையில், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில்ங்கிறீங்க, எந்த எண்ணத்தின் அடிப்படையில் கைது செஞ்சீங்களே, எல்லை தாண்டி வர்றானுங்க, கடல்களை எதிராக எல்லை, அடே கர்மம் பிடிச்சவங்களா, கடல்களை எது எல்லை, நீ கடற்படையை வச்சிருக்கீங்களா, அங்கே நிற்கிறதில்ல, பாதுகாப்பு படைன்னு நிறுத்திருக்கீங்க, யாரை பாதுகாக்க, சொந்த நாட்டு மக்களை இன்னொரு நாட்டு இராணுவம் சுட்டுக்கொள்ளுது தடுத்து பாதுகாத்ததுன்னு ஒரு செய்தி வரலையே, சிங்கள இராணுவம் சுடும்போது இந்திய இராணுவம் போய் தடுத்து பாதுகாத்தது நாட்டு மக்களைன்னு ஒரு செய்தி வந்தால் இந்த இராணுவத்தின் மீது இந்த நாட்டின் மீது எனக்கு பற்று வரும், ஒன்றுமே இல்லையே. அப்போ என்ன தான் பண்ணுது அந்த இராணுவம், அப்போ நீ ஒன்று செய்வோம், போர்க்கப்பலை கொண்டு போய் நாட்டின் எல்லையில் நிறுத்திக்க, கடல் எல்லையில் நிறுத்திக்க, இதோட நம்ம எல்லாம் முடிதுறா, அங்கிட்டு மீன் பிடிச்சி திரும்பிடான்னு சொல்லு, அதையும் செய்யலையே. நீ கச்சத்தீவு அவனுக்குன்னு வந்தால் அவனுடைய கடல் எல்லாம் அதிகமாக இருக்குது, கச்சத்தீவு எனக்குன்னா என்னோட கடல் எல்லாம் அதிகமாக இருக்குது, திருப்பி எடுனா அது கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னா ஒரு 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 நல்ல மான தமிழ் மகனாக யோசிங்க, வெறுப்பு வருமா வராத, கோவ வருமா வராத. சரி, இந்த ஒரு அண்ணாமலையுடைய பயணம் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் நடக்கிற மாதிரி ஒரு சமீட்சையில் தெரியுதுல்ல சார், நீங்க அப்படி பார்க்கல அப்படிங்கிறீங்களா, என்ன தம்பி நீங்க செய்யறவங்க எதுக்கு தம்பி, அங்கே போய் பார்த்துட்டு செய்யணும், அங்கே போய் பார்த்தா தான் தெரியுமா கச்சத்தீவு நமக்கு இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அங்கே போய் அவர் ஏதோ போகணும்னு நினைச்சாரு, போய் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அது அது போய் அதெல்லாம் பொருள்படுத்தக்கூடாது. இப்போ 22 ஆயிடுச்சு, அடுத்து 1 வருஷம் தான் இருக்கு, 23 வந்தோடனே தேர்தலில் காய்ச்சல் வந்து அந்த சூடு வந்துடும், அது ஓராண்டு இருக்குது, அதனால சும்மா கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவு கடல் தாமரை மாநாடே போட்டாங்க, அதுலேயே கச்சத்தீவை நாங்கள் மீட்போம்னு சொல்ல, அம்மா தமிழிச்சிட்டு நான் கேட்டேன், அப்போ வந்து இல்லை இந்திரா காந்தி யாருக்கிட்டையும் கலக்காமல் தீர்மானம் கூட நிறைவேற்றாமல் தன்னிச்சையாக கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து தீர்மானம் போட்டு திருப்பி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சம்மர் ஹாலிடேஸ சந்தோஷமா கொண்டாட ஆசையா, 5 days கிராண்ட் துபாய் வெகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. வழங்குவோர் GT ஹாலிடேஸ், தமிழகத்தின் நம்பர் 1 டிராவல் நிறுவனம்.